This video is sponsored by Satyabhama Institute of Science and Technology. Like பண்ணுங்க, share பண்ணுங்க, subscribe பண்ணுங்க, மறக்காம bell icon-அ தட்டிடுங்க. அந்த moment when he came out and he showed me, ஆஹா, இதுக்காக தானா இவ்ளோ. கண்டிப்பா ஒரு அப்பா ஒரு ஸ்தானத்துல ஐ கெஸ் இஸ் டூயிங் எ வெரி குட் ஜாப். நான் பிரெக்னென்ட் ஆகி ஒரு 8 வீடியோஸ் ரிலீஸ் பண்ணிருப்பேன். ஆனா யாருக்குமே தெரியாது நான் பிரெக்னென்ட்னு, பிகாஸ் This is Deepika from Little Thoughts. இன்னைக்கு நம்மளோட பல பேரோட ஃபேவரட்டான பேர் ரிஜா நம்ம இருக்காங்க. ஹாய், எப்படி இருக்கீங்க? ஹாய், நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க? ஆல் குட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கிராச்சுலேஷன்ஸ் நியூ பேரண்ட்ஸ். Thank you. Thank you. Thank you very much. எப்படி இருக்கு இந்த பீரியட்? ஒரு பக்கம் வந்து லாக்டவுன் அப்படின்னு இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஹாப்பி பேரண்ட்ஸா இருக்கீங்க. எப்படி இருக்கு இந்த பீரியட்? ஆக்சுவலி லாக்டவுனுக்கு ஒரு தேங்க்ஸ், பிகாஸ் என்னால் பேபி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுது. அண்ட் என்னன்னா இவரும் வீட்லேயே இருக்காரு, ஸோ இட்ஸ் பீங் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ அந்த ஒரு விஷயத்துல அது நல்லதா இருந்தாலும் நம்ம வந்து ஓகே கரெக்டான விஷயங்களை தேர்ந்தெடுத்துட்டோம்னா அப்பார்ட் ஃப்ரம் தட் லாக்டவுன் விஷயம் கஷ்டமான ஒரு விஷயம் தான். பட் வெளியில எங்கயும் போக முடியாது. நான் வந்து ஹரிஜா கிட்ட இதை கேக்குறதுக்கு முன்னாடி அம்மா கிட்ட நான் கண்டிப்பா கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்க குழந்தைய பாக்குறீங்க அந்த மொமெண்ட் நீங்க சொல்லுங்க. ஏன்னா அது வந்து கண்டிப்பா அப்பா அப்படின்ற ஒரு ஸ்தானம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்த அந்த ப்ரொமோஷன் ஒண்ணு இருக்குல்ல, அந்த ஃபீலிங் எப்படி இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் உங்களுக்கு குழந்தைய பார்த்தோம்? இட்ஸ் அப்சல்யூட்லி அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் தான், பிகாஸ் சம்திங் வெரி நியூ. And ஒரு பயங்கரமான ஃப்ரெஷ் எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் இட்ஸ் அவுட் ஆஃப் த வேர்ல்ட் அவ்வளோதான் சொல்ல முடியும், பிகாஸ் தேர்ஸ் நோ டூ வேஸ் அபவுட் இட். அவ்வளோ ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங். யூ ரியலைஸ் ஓகே திஸ் லிட்டில் க்ரீச்சர் இஸ் மை சன் அப்படின்னு சொல்லும் போது இட்ஸ் வெரி ஸ்பெஷல். ஹார்ட் டு புட் இன்டு வேர்ட்ஸ். நீங்க சொல்லுங்க ஹரிஜா. 9 மந்த்ஸ் வந்து இட் இஸ் வெரி பிக் பீரியட். அதுக்கப்புறமா கையில ஃபர்ஸ்ட் டைம் குழந்தை பாக்குறீங்க. எனக்கு வந்து என்னன்னா ஐ வாஸ் ஆக்சுவலி ஐ வாஸ் அவுட் ஆஃப் தி வேர்ல்ட் கம்ப்ளீட்லி ஆனா அந்த மூமெண்ட் வென் ஐ ஹர்ட் தட் கிரைஸ்ட் சவுண்ட் நான் வந்து அழுகவே மாட்டேன் நினைச்சேன் பட் அழுதுட்டேன் ஐ அண்டர்ஸ்டுட் ஹவு மச் ஐ மீன் எமோஷனலி சேஞ்ச் பிகாஸ் ஐ யூஸ் டு ஹேண்டில் திங்ஸ் பெட்டர் முன்னாடி தான் பட் இப்போ வந்து எனி திங் இஸ் ஜஸ்ட் மேக்கிங் மீ கிரை. கஷ்டம் வந்து அப்படியே பர்ஸ்ட் ஆகி வந்து இப்போ உங்களை வந்து ஒரு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் ஒரு லவ்வரா பாத்துருக்கோம், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பாத்துருக்கோம், இப்போ ஒரு அப்பா அம்மாவா பாக்குறோம். இந்த டிராவல் வந்து நாங்க பாத்துட்டு இருக்கோம், உங்களுக்கே வந்து சேஞ்சஸ் எல்லாம் ஃபீல் ஆயிருக்கோம்ல. இப்போ லைஃப் இப்போ எப்படி டிராவல் ஆயிட்டு இருக்கு, நீங்க ஃபீல் பண்ண சேஞ்சஸ் என்னன்னு சொல்றீங்க? என்னன்னா லைக் சிச்சுவேஷன்ஸ் கண்டிப்பா மாறும். அகார்டிங் டு மீ, ஐ மீன் ஆப்வியஸ்லி சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் மாறும். ஆஸ் பேரண்ட்ஸ் தி சிச்சுவேஷன்ஸ் ஆர் டிஃபரண்ட். பண்ண வேண்டிய விஷயங்கள், தி வே வி மேனேஜ் ஸ்டஃப், அது வந்து கான்ஸ்டன்டா லைஃப் வில் கீப் த்ரோயிங் சேலஞ்சஸ் அட் அஸ். சோ அது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். பட் as a core between us, the dynamics, the understanding, the communication, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் pretty much the same. Yeah. என்னன்னா ஒரு எவல்யூஷன் மாதிரி தான்.
நாங்க ரெண்டு பேரும் அப்படியே இருக்கோம் பட் சிச்சுவேஷன் எல்லாம் அப்படியே மாறி மாறிட்டு நாங்க என்ன கத்துக்கிறோம் அதுலேருந்து நாங்க என்னென்ன விஷயத்த புரிஞ்சு அதை நாங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பிகாஸ் எங்களுக்கும் நாங்களும் லைக் வி ஆர் நாட் வெல் நாங்க சண்டையப்பட மாட்டோம் நாங்க அப்படி ஸ்கூல் பேக் அப்படிலாம் எதுவுமே இல்லை வி டு ஹேவ் அவர் சேலஞ்சஸ் வி டு ஹேவ் அவர் ஸ்மால் ஸ்மால் ஃபைட்ஸ் அண்ட் இட்ஸ் ஆல் அபவுட் யூனோ இவால்விங் அண்டர்ஸ்டாண்டிங் என்னன்னு சொல்றது குழந்தைய வளர்க்கறது அப்படின்றது அது யூஷுவல் ப்ராசஸ் தான் அது வந்து கண்டிப்பா அஸ் அ பேரண்ட்ஸ் வந்து எல்லாருமே பண்ணிட்டு இருப்பாங்க பட் ஆனா வந்து ஆஃப்டர் பிரெக்னன்சி அப்படின்னு சொல்லிட்டு தே சம்திங் கால் இஸ் தி போஸ்ட் பார்ட்டம் டிப்ரெஷன் அது வந்து எவ்ரி அதர் மதர் ஃபேஸ் இட் அண்ட் அதுக்கு வந்து சப்போர்ட் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல தான் ஆக்சுவலி நிறையவே வந்து த அதர் ஹாஃப் இஸ் டூயிங் அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ஆக்சுவலி தேங்க்யூ ஃபார் ஆஸ்கிங் திஸ் க்வெஸ்சன் என்னன்னா ஒரு மதரோட உண்மையான ஸ்ட்ரகிளே வந்து நம்ம அவங்கள பத்தி பெரிய விஷயமா நம்ம பேசுறோம் இல்லையா ஒரு அம்மான்ற ஒரு ஸ்தானத்தை வந்து நம்ம மேல தூக்கி வச்சிருக்க ரீசனே வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ் தான் நம்ம வந்து பிரெக்னன்சியா இருக்கட்டும் என்ன பிரெக்னன்சி டைம்ல தேர் ஆர் லாட் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ் அண்ட் லாட் ஆஃப் பாடி ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்தாலுமே இந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸ் அப்படின்றது வந்துட்டு இமோஷ்னலி இட் ஆக்சுவலி பிளே த்ரூ யூ இட் ஆக்சுவலி எப்படின்னா அதான் இப்ப உங்ககிட்ட முன்னாடி சொல்லியிருந்தேன் பர்சன் நான் வந்து எல்லாமே ஈஸியா ஹேண்டில் பண்ற அளவுக்கு கொஞ்சமாவது ஒரு ஸ்ட்ரென்த் இமோஷனலி நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்தேன் பட் நவ் எனி திங் கேன் மேக் மீ கிரை அந்த மாதிரி ஐ பிகேம் சோ எனக்கு இந்த ஃபேஸ்ல வந்து கம்ப்ளீட் ஃபேமிலி சப்போர்ட் அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் சப்போர்ட் இஸ் நீடட் அண்ட் த சொசைட்டி இஃப் சொசைட்டி கூட செகண்டரி தான் பட் ஃபேமிலி சப்போர்ட் வந்து இப்போ வந்து இமோஷனல் சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிசிக்கல் சப்போர்ட் கண்டிப்பா ஆப்வியஸ்லி ஒரு மதருக்கு வந்து அட்லீஸ்ட் ஒரு 2 months ஆகுது கிடைக்கணும் அட்லீஸ்ட் ஒரு 8 weeks ஆகுது அது பிசிக்கல் சப்போர்ட் இருக்கணும் பட் அப்பார்ட் ஃப்ரம் தட் இமோஷனல் சப்போர்ட் இஸ் வெரி மச் நீடட் பிகாஸ் ஒன்னு ஸ்லீப் டிப்ரைடா இருப்பாங்க தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க ஏன்னா குழந்தைய வந்து எவ்ரி 3 hours இல்லைன்னா 2 hours வந்து ஃபீட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அண்ட் இட் டிபெண்ட்ஸ் ஆன் த கிட் ஆல்சோ சோ என்னன்னா ஒரு தூக்கமே இல்லாத ஒருத்தங்க வந்து எப்படி இருப்பாங்க தூங்கவே ஒரு கண்டினியூஸா அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு 5 hours 6 hours தூங்கினாதான் உங்களுக்கு வந்து நீங்க வந்து கொஞ்சம் கிளியரா இருப்பீங்க பட் 3 hours 2 hours நீங்க ஏந்திக்கும் போது யுவர் இமோஷனலி யூ இவன் இஃப் யூ திங்க் உங்களை மீறி நிறைய விஷயங்கள் நடக்கும் ரொம்ப சென்சிட்டிவா இருப்பீங்க நம்மளுக்கே நம்மளே டவுட்ஃபுல் ஆயிடுவோம் நம்ம நல்ல பேரண்டா நம்ம கரெக்டா பண்றோமா ஏன்னா என்ன ஆகும்னா இந்த டைம்ல வந்து நிறைய ஒப்பீனியன்ஸ் பிச் பண்ணுவாங்க இப்படி பண்ண நீ பண்றது தப்பு இந்த மாதிரி வந்து குத்தம் சொல்லாம ஐ கெஸ் அதை வந்து கொஞ்சம் ஸ்மூதா வந்து ஒரு மதர் கிட்ட வந்து எடுத்து சொன்னா ஐ கெஸ் லார்ட் மதர் பீன் பீஸ் சோ அத ஆல்ரெடி ஸ்ட்ரெஸ்ல இருக்கும்போது திணிக்க வேண்டாம்னு சொல்றேன் கொஞ்சமா மாறிட்டு வருது. I mean, enna like it's an understanding between that particular husband and wife. If all husband and wife vandittu idha formula ipdi dhaan pannanum appdinu idhume kediyadhu enak therinjid. So it's the kind of formula that I create with her like as a husband. So ipo wife ku vandu oru mother ku vandu oru set of responsibilities. Ipo this is what she has to do for the child. Adukapram husband, you know, the father, avangalukku inna sila set of responsibilities for the family idhaan panna vendiyadhu irukku appdinu irukum. சோ எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொருத்தங்களுக்கு இட் இஸ் தேர் ஒரிஜினல் திங் ஓகே இந்த மாதிரிதான் ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படின்னாலும் எனக்கு கிடையாது பட் யூனோ வாட் எவர் இஸ் எஃபிஷியன்ட் ஃபார் தெம் அவங்களோட லைஃப் ஸ்டைல் எது சப்போர்ட் பண்ணுதோ அது கண்டிப்பா பண்ணும் அண்ட் டு ஆட் டு வாட் ஷி வாஸ் சேயிங் 100% நானும் அதான் சொல்ல வந்தேன் இந்த டைம்ல போஸ்ட்மார்ட்டம் கேன் பி கிரேசி சோ இந்த டைம்ல வந்துட்டு ஃபேமிலி ஷுட் நாட் இம்போஸ் தியர் ஒப்பீனியன்ஸ் இது பண்ணுங்க இட் ஷுடன்ட் பி த பேட்டில் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் ரெண்டு ஃபேமிலிக்குள்ள சண்டை அந்த மாதிரி ஒரு டைமே கிடையாது பிகாஸ் த மதர் த போர் மதர் கெட்ஸ்
stuck in between. And that's a sad situation. But I want to be very honest. Amar has been a very big help for me. And in the time lo vandu, Kandipa or Appa or Sthanathila, I guess he's doing a very good job. And I guess ellarume appo da irukkanum. அது வந்து நிறைய பேர் வந்து உங்ககிட்டயே கேட்டு இருந்தாங்க எப்படி அதுக்குள்ள வெயிட் குறைச்சிங்க அப்படின்றத எல்லாருமே கேட்டு இருந்தாங்க சோ ஹவ் இஸ் தட் ஓகே நான் அந்த பதிவு பண்ணிருக்கேன் ஐ ஹேவ் அ நியூ பிளாக் ஆன் ஹரிஜா அப்படின்னு சோ அதை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அபவுட் மை வெயிட் லாஸ் ஒரு ஈஸியான ஒரு பிசியோதெரபி எக்ஸசைஸ் வந்து நான் அதுல சொல்லியிருக்கேன் எப்படி நான் வந்து அதை பண்ணி அதை யூஸ் பண்ண அப்படின்னு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா ஒரு கான்செப்ட் இருக்குங்க நம்ம வந்து குழந்தைய நம்ம ஃபீட் பண்றதுனால வி ஹாவ் டு ஓவர் ஈட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு ஆக்சுவலி ஓவர் ஈட்ன்றது இட்ஸ் அ ஃபோர்ஸ் ஈட்டிங் எப்பவுமே நம்ம வந்து ஒரு விஷயத்த வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஐயோ நம்ம குழந்தைக்காக நிறைய சாப்பிடணும் அப்படிக்காக நம்ம வந்து சாப்பிடவே கூடாது எப்பவுமே ஒரு ஃபுட் சாப்பிடும் போது அதை ரசிச்சு ருசிச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட எவ்வளவு கெப்பாசிட்டியோ அவ்வளவுதான் நம்ம சாப்பிடணும் இப்ப எப்படி சொல்றதுன்னா இப்போ ஒரு ரெண்டு தோசை சாப்பிட்டா போதும் பட் அது கூட நம்ம என்ன சாப்பிடுறோம் அப்படின்னு இருக்கு சோ தோசைன்றது என்னன்னா வெறும் காப்ஸ் மட்டும் தான் இருக்கு சோ அது கூட நம்ம என்ன ஆட் பண்றோம் நியூட்ரிஷனலான நிறைய ஃபுட்ஸ் நிறைய நட்ஸ் ஆட் பண்ணும் போது நீங்க அதெல்லாம் சாப்பிட்டு நீங்க தோசைக்கு வரும்போது யூ கேன் ஒன்லி ஈட் டூ தோசை மேக்ஸிமம் கண்டிப்பா நீங்க இதெல்லாமே சாப்பிட்டு ஒரு ரெண்டு ஃப்ரூட் சாப்பிட்டு ரெண்டு கொஞ்சம் நட்ஸ் சாப்பிட்டு நீங்க இப்படி இந்த பக்கம் வரும்போது யூ கேன் ஒன்லி ஈட் டூ தோசாஸ் சோ இப்படிதான் வந்து நான் வந்து கைட் மை ஓன் டயட் நானே வந்து சின்ஸ் நம்ம ஃபீட் பண்றதுனால நிறைய பேர் வந்துட்டு லாக்டி எப்படி சொல்றது மில்க் செக்ரேஷன் ஜாஸ்தியா ஆகணும்ன்றதுக்காக நிறைய ஸ்பெசிபிக்கான ஃபுட்ஸ் மென்ஷன் பண்ணுவாங்க நம்ம அதை எடுத்துக்கலாம் ஏன்னா அதுக்கு நம்ம ஓவரா எடுக்கணும்னு அவசியம் இல்லை அளவுக்கு கரெக்டா எடுத்து நம்ம வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணிக்கலாம் அதுக்குன்னு வந்து ஓவர் ஈட் பண்றது ஃபோர்ஸ் ஈட்டிங் இப்படி சாப்பிடணும்னா குழந்தைக்கு சாப்பாடே கிடைக்காது அப்படின்றது ஒரு பொய்யான கான்செப்ட் மத்தபடி இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த டைம் வந்து நிறைய எக்ஸசைஸ் தான் பண்ண முடியாது நான் இப்ப பண்ண எக்ஸசைஸே வந்து பெட் மேல படுத்தே பண்ற மாதிரிதான் இருக்கும் ஓகே சோ கண்டிப்பா அந்த வீடியோ பாக்கலாம் நிறைய பேர் அந்த மாதிரி சிம்பிளான ஒரு விஷயம் தான் பட் அதை நம்ம எப்படி பண்றோம்ன்றதுதான் அல்டிமேட்லி நல்லா இருந்தது ஆக்சுவலி அதான் சரி இது எங்க இந்த பிச் பண்ணீங்க அது நல்லா இருந்தது டிராவலே சூப்பரா இருந்தது சோ அதுதான் சோ இட் வாஸ் a very planned one இல்ல என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் we didn't have a plan of doing a bump thing a bumpy photo shoot but சரி ஃபன்காந்து பண்ணலாம் அப்படின்னு நினைச்சோம் அண்ட் வி ஹேட் ஃப்ரெண்ட்ஸ் ஹூ ஆர் ஆல்வேஸ் ரெடி ஃபார் அஸ் என்னன்னாலுமே நம்ம பண்ணி நம்ம பிளான் பண்ணி பண்றதுக்கு So they were very happy because நான் அவங்க ரொம்ப நாள் கேட்டுட்டே இருந்தாங்க நான் வந்து சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஸோ தே பிச்ட் ஃபியூ ஐடியாஸ் பட் என்னன்னா எனக்கு எப்பவுமே வந்து நான் பிஃபோர் பிரெக்னன்சி எனக்கு இந்த இது பண்ணணும்னு ஆசையா இருந்தது நீங்க அதை பாத்தீங்களா அந்த பிக்சர் ஸோ அந்த பிக்சர் ஐடியா வந்து எனக்கு ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி ஐ தாட் மீ அண்ட் அமர் வி ஹேவ் டு டூ அப்படின்னு சொல்லி பட் இப்ப என்ன யோசிச்சேன்னா அது இன்னும் கொஞ்சம் மெமரபிளா இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா சரி அதை வந்து பம்ப்ல நம்ம எடுத்துடலாம் அந்த ஷூட்டை ஸோ அது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஐடியா வந்து ஐ ஜஸ்ட் ப்ராட் இட் ஹியர் கண்டிப்பா ஆக்சுவலி என்ன ஜென்ரலா இப்ப ரீசென்ட் டைம்ஸ் வி ஹேவ் சீன் மெட்டர்னிட்டி போட்டோ ஷூட்ஸ் பட் திஸ் வாஸ் ஒன் நியூ கைண்ட் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அண்ட் அதுவுமே நல்லா இருந்தது ஆக்சுவலி அண்ட் யா இந்த பிரெக்னன்சி பீரியட்ல வந்து அஃப்கோர்ஸ் யூ டிட் உங்களோட வீடியோஸ் ஸ்கிரிப்டிங்ல இருந்து ஏன் நீங்க உங்களோட I think few days before delivery கூட நீங்க டப்பிங் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன் சோ யா அது அதுமே ஒரு தனி ஸ்ட்ரெஸ் தான் ஆக்சுவலி ஐயோ வீடியோ இருக்கு டப்பிங் பண்ணனும் அந்த சோ இந்த process எப்படி போச்சு
டு பி வெரி ஹானஸ்ட், நான் வந்து நான் ப்ரெக்னென்ட் ஆகி 4-5-6-10 வீடு போக மாட்டேன், ஒரு 8 வீடியோஸ் ரிலீஸ் பண்ணியிருப்பேன். ஆனால் யாருக்குமே தெரியாது நான் ப்ரெக்னென்ட்னே, பிகாஸ் 6 மந்த்ஸ் வரைக்கும் என்னோட டம்மி வாஸ் நாட் தட் விசிபிள். ஸோ எப்படி கஷ்டப்பட்டு எடுத்துட்டேன், என்னோட வீட்டில் தான் வந்து சமையல் திட்டு வாங்கினேன். ஏன்னா தேர் ஆர் லாட் ஆஃப் சீன்ஸ் வேர் ஐ ஹேட் டு ரன், ஐ ஹேட் டு டான்ஸ், அப்புறம் மைண்ட் கீழே விழுகிற மாதிரில ஒரு ஷார்ட் இருந்தது. அதெல்லாம் எங்கள் அம்மா பார்த்து கால் பண்ணி, ஏன் என்னடி பண்ணிட்டு இருக்க வயிற்றுல குழந்தைய வச்சுக்கிட்டு. அண்ட் ஐ வாஸ் நாட் ஏபிள் டு ரிவீல் ஆல்சோ, பிகாஸ் ஐ தாட் ஓகே அது எப்போ வயிறுலாம் நல்லா தெரியுதோ அண்ட் பம்ப் மாத்துறதுக்கு அப்புறம் வந்து நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐ ஹேட் கெப்ட் இட் தேர் அப்படியே. ஆனா ஸ்கிரிப்டிங் வந்து இன்ஃபேக்ட் என்னன்னா என்னோட ஸ்ட்ரெஸ் எல்லாமே என்னால அந்த வகையில தான் வந்து எனக்கு என்ன ரொம்ப ஹெல்ப் பண்ண ஒர்க் தான், ஒர்க்ல தான் என்னால டைவர்ட் பண்ணிக்க முடியும் நிறைய விஷயங்கள். அண்ட் அதனாலதான் வந்து ஸ்கிரிப்டிங்கு அதெல்லாம் மாதிரி விஷயத்த நான் வந்து அப்பவும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஷூட்டிங் வந்து அதான் நான் சொல்லல, வீட்டுல சமயம் அடியத்தி அடியில திட்டுவாங்க ஸ்ட்ரெஸ்ல, லாக்டவுன் மட்டும் இல்லதான் வந்து தேடி வந்து அடிச்சிருப்பாங்க கண்டிப்பா. அதுக்கப்புறம் என்னோட 9th month தான் நான் 2 வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தேன், அதாவது டாப் 10 பிரெக்னன்சி ப்ராப்ளம்ஸ் அண்ட் ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப். அது வந்து என்னன்னா என்னோட டெலிவரியோட கரெக்டா ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி எடுத்தோம் வீடியோவே. ஓ வீடியோ எடுத்தது அப்போ டப்பிங் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. என்ன ரோட்ல எல்லாரும் எப்படி பாப்பாங்கன்னா, நிஜமாவே வயிறுல பேபி இருக்கா இல்ல சும்மா வயிற்றுல கட்டிட்டு கேஷுவலா இருக்கேன் ஒண்ணுமே தெரியாது. ஐ ஹேட் சிவியர் வாமிட் ஆல்சோ, வாமிட் சென்சேஷன்ஸ் இருந்தது. பட் இன்ஸ்பைட் மேட்ச் பண்ணி எடுத்துட்டோம். அண்ட் என்னன்னா எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா டக்குன்னு டப்பிங் வேற இருக்கு, எனக்கு வேற டேட் வேற. அப்புறம் இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல அந்த டைம் ரொம்ப ஸ்டார்ட் ஆச்சு, திருப்பி இந்த வேவ் ஸ்டார்டட் பேக். அண்ட் நான் வந்து எங்க வீட்டுல கெஞ்சுறேன், இந்த ஒரே ஒரு டப்பிங் மட்டும் பண்ணிக்கிறேன் ப்ளீஸ், என்னை விட்டுருங்க நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. ஒரே ஒரு வீடியோ தான், ஒரு வீடியோன்னு சொல்லிட்டு 2 வீடியோக்கு டப் பண்ணிட்டு வந்துட்டேன் ஒரே நாள்ல. கண்டிப்பா வந்து பிரெக்னன்சி பீரியட்ல வந்து அந்த பாய் பேபி எக்ஸ்பெக்டேஷன் கேர்ள் பேபி எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும்ல, நீங்க ரெண்டு பேருமே பாய் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா? இல்ல நான் வந்து உண்மை ஹானஸ்டா சொல்றேன், லைக் ஐ வாஸ் இன் மை மைண்ட் செட் வேர் ஐ டோன்ட் கேர் எனி பேபி பட் அ ஹெல்தி பேபி, தட்ஸ் வாட் ஐ வாஸ் பிரேயிங். அண்ட் அப்படிதான் நான் வேணுனேன், எனக்கு வந்து ஐ டிட் மைண்ட் இஸ் அ பாய் ஆர் அ கேர்ள், பிகாஸ் வி ஆர் இன் அ சிச்சுவேஷன் வேர் வி டோன்ட் ஹேவ் டு திங்க் அபவுட் சச் திங்ஸ். நாங்களும் தப்பு சொல்லவே மாட்டேன், சொன்னாங்களோ தவிர்த்து அப்படின்லாம் அது ஒரு அகெயின்ஸ்டா இருக்க ரீசனுக்கு பின்னாடி தே ஹேட் அ ரீசன். பட் ஐ ஃபீல் இப்ப ஐ கெஸ் நிறைய பேர் வந்து அப்படின்னு கொஞ்சம் பயப்படுறாங்க, வீட்டு எல்லாமே வந்து பிரேயலாம் பண்ணாங்க எனக்கு ஒரு விஷயம் அவங்களுக்கு வந்து மேபி தெரிஞ்சிருக்காது, இல்ல அந்த ஜேர்னி அந்த பர்சனோட ஜேர்னி வந்து அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டாங்க, இல்ல ஆக்சுவலி அவங்களுக்கு மேபி ஒரு கேர்ள் சைல்டு இருந்திருக்காது, இல்ல கேர்ள் சைல்டு இருந்தா கூட அதை வந்து இன்கரெக்டா அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. சோ அந்த ஃபியர் ஆஃப் த அன்னோன்னாலதான் நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரி தப்பான கன்க்ளூஷன்ஸ் கிரியேட் பண்றாங்க அப்படின்னு எப்பவுமே பேசிப்போம். ஓகே, ஆக்சுவலி இப்போ பிரெக்னன்சி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணதுமே நீங்க வந்து ரொம்பவே வித்தியாசமா தான் பண்ணிருந்தீங்க, அண்ட் ஆல்மோஸ்ட் நீங்க ரொம்ப லேட்டாரா தான் சொன்னீங்க, தட் இஸ் பேபி பம்ப் வந்துட்டதுக்கு அப்புறமா தான் யூ சோஸ் தட் வே, ஆர் லைக் யூ வாண்டட் டு கீப் இட் ஃபார் யுவர்செல்ஃப் அப்படின்னு நினைச்சீங்க? ஆக்சுவலி ஏன்னா ஐ வாண்டட் டு கீப் இட் டு மை செல்ஃப் டு பி வெரி ஹானஸ்ட், ஏன்னா ஐ நோ இட்ஸ் வெரி ஹாப்பி டு அனௌன்ஸ் டு பீப்புள் டு நோ அண்ட் ஷேர் இட் அப்படின்றது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். பட் ஐ தாட் எதுக்கு நம்ம வந்து யூனோ
எனக்கு என்ன தெரியல மேபி ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லெட் இட் பீ பர்சனல் டு மீ. கண்டிப்பா இப்ப பாருங்க நான் வந்து முன்னாடி தெரிஞ்சிருந்தேன்னா எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஹரிஜா வந்து பிரெக்னன்சி இதெல்லாமே பண்றாங்க அப்படின்னு. பட் நோபடி நியூ லைக் அப்படியே ஸ்மூத்தா முடிஞ்சிருச்சு. ஐ காட் பிரெக்னன்ட் ஐ காட் பேபி முடிஞ்சது. என்னோட பர்சனல் ரீசன்ஸ்க்காக தான் நான் வந்து அதை ரொம்பவும் செக்யூர்டா வச்சிருந்தேன். ஏன்னா ஐ ஹேட் டு பி வெரி கேர்ஃபுல் அட் தட் பீரியட் அண்ட் நிறைய விஷயங்கள் இருந்தது ஃபேமிலி. அண்ட் இந்த விஷயத்துல நான் ஃபேமிலியோட பேச்சு கேட்கணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலுமே வந்து இட் மென்ட் அது வந்து அவங்களோட அட்வைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல ஐ தாட் மேபி லெட் இட் ஸ்மூத்லி ஃபால் இன் டு பிளேஸ். அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போ நம்ம சொல்லிக்கலாம், அது வரைக்குமே நம்ம வந்து கனமணி ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி அதுக்குன்னு நான் ஒரு டைம் ஒதுக்குனேன். மற்றபடி யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்லாம் எதுவுமே இல்லை. ஐ ஃபெல்ட் இந்த அதோட ரைட் டைம் வரும்போ நம்ம அதை அனௌன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. கண்டிப்பா இப்போ ஆக்சுவலி வந்து என்னன்னு சொல்றது உங்களோட பர்சனல் அப்படின்னு நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவா இருந்தாலுமே நிறைய பர்சனலும் மீறி வந்து ஒரு சில காமெண்ட்ஸ் எல்லாம் வந்து நிறைய வந்துகிட்டே இருக்கும்ல, தட் இஸ் சம்டைம்ஸ் டிஸ்டர்பிங் ஆல்சோ. அந்த மாதிரி எல்லாம் காமெண்ட்ஸ் கேட்கும் போது உங்களுக்கு எப்படி இருக்கும், ஏன் இவ்வளவு தூரம் பர்சனல்ல பீப்பிங் பண்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கலாம். இல்ல என்னன்னா தி கன்சிடர் ஃபிலிம் ஆர் மீடியா பீப்புள் மீடியான்றது நான் வந்து வைடா பேசுறேன். நிறைய இதுல வந்து என்னன்னா நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா சின்ஸ் நம்மளோட வெளிப்படை நம்ம காட்டுறதுனால நிறைய விஷயங்கள், அதாவது என்னன்னா இப்போ நம்ம வந்து அவங்களோட லைஃப்ல வந்து ஒரு பார்ட் ஆயிடுறோம். ஸோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் வந்து அவங்களோட லைஃப்ல ஒரு பார்ட்டா இருக்கனால ஸோ தே கெட் வெரி எக்ஸைட்டட் டு நோ அபவுட் அஸ், நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு. அண்ட் தே என்னன்னா நிறைய பேர் வந்து இதை அறியாமனாலதான் பண்றாங்க, நிறைய பேர் வந்து தெரியாம பண்றாங்க. லைக் நம்ம வந்து ஓகே இவங்களுக்கு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும், நம்ம அதை கொடுக்கலாம் அப்படிலாம் வந்து அவங்களால யோசிக்கிற அளவுக்கு டைம் இருக்காது. நம்ம பார்த்தோன்னே நம்ம இவங்களை அங்க பாத்துருக்கோம் அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட்ல தான் அவங்க இருப்பாங்க. நம்ம அங்க எதுக்காக போறோம் சிச்சுவேஷன் எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. நம்ம சிச்சுவேஷன் இப்ப எனக்கு வந்து ஐ வுட் ஹவ் பீன் இன் எ வெரி பேட் சிச்சுவேஷன், நான் வந்து வெளியே போயிட்டு இருக்கேன்னு வைங்களேன், சடன்லி தே கம் அண்ட் ஹாவ் டு ஸ்மைல். Yeah. But they don't know what I am going through, I grow, எதுவுமே அவங்க தெரியாது. ஸோ அல்டிமேட்டா நான் எப்படி பாக்குறேன்னா ஆல் த கமெண்ட்ஸ் வாட் கம் டு மீ, நான் என்ன எப்படி பாக்குறேன்னா யாருக்குமே ஹரிஜாவோட லைஃப் என்னன்னு தெரியாது ஹரிஜா. ஸோ அவங்க தப்பா கமெண்ட் பண்ணா இட்ஸ் பிகாஸ் தே டோன்ட் நோ அபவுட் யூ, தே டோன்ட் நோ வாட் சிச்சுவேஷன் யூ ஆர் இன். அண்ட் ஒன் மோர் திங், யூ டோன்ட் ஹாவ் டு யூனோ இக்னோர் இட். இக்னோர்னா நான் என்ன சொல்றேன்னா ஐயோ கஷ்டமா இருக்கும் அப்படி இக்னோர் பண்றதை விட ஐ கெஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், அவ்வளவுதான் அவங்கனால வந்து தெரிஞ்சுக்க முடியுது. அப்படி இஃப் தே ஆர் வெரி பிராட் மைண்டட் டு சீ யூ தே வில் நாட் கமெண்ட் லைக் தட், தே வில் கமெண்ட் சம்திங் எல்ஸ் சம்திங். சோ அது வந்து அப்படிதான் பாக்கணும் எனக்கு தெரிஞ்சு. அமர் நீங்க சொல்லுங்க உங்களோட வியூ பாயிண்ட் இதுல. ஆமா இப்போ இவங்க சொன்ன விஷயங்களை வந்துட்டு சும்மா நம்ம சம்மரைஸ் பண்ணோம்னா அவங்க சொல்ற விஷயங்கள் ஆக்சுவலி இட் இஸ் இட்ஸ் அ பர்சனல் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் வாட் தே ஆர் கோயிங் த்ரூ. இப்போ ஒருத்தங்க வந்து நம்மள திட்டுறனால வி டோன்ட் ஃபீல் பேட் எனிமோர், எனக்கு தெரிஞ்சு வி ஆக்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இட் திஸ் பர்சன் இஸ் கோயிங் த்ரூ சம்திங், ஹி மைட் ஹேவ் இஷ்யூஸ் வித் இன்செக்யூரிட்டி, இல்ல வந்துட்டு தே மைட் சீக் அப்ரூவல் ஃப்ரம் ஃபிகர்ஸ் தட் தே ஃபாலோயிங் லைக் ஹரிஜா செட். ஸோ இந்த மாதிரி அது வந்து ஒரு ரிஃப்ளெக்ஷன் தான், ஓகே அவங்க வந்து ஏதோ சேலஞ்ச் ஃபேஸ் பண்றாங்க அதையும் தாண்டி வந்தா தே வில் பி ஏபிள் டு சீ திங்ஸ் கிளியர்லி. அவங்க வந்து அது பண்ணணும்னு அவசியம் இல்லை, தே டோன்ட் ஹேவ் டு யூனோ prove to someone that they're cool. I want to add something. Na vandu criticism pathi pesirundha chuma or short video la. Actually enna na na criticism pathi pesirukku na see one thing is they don't have to consider this person as someone. Nammala vandu grade pandranga indha person bodhu avanga they have to be like this only, that is their mentality. அவங்க வந்து இவங்க வந்து எதுக்கு இதை பத்தி பேசுறாங்க, ஓ ஷீஸ் கான் த்ரூ சம்திங், யாரோ அவங்களை கலாய்ச்சிருக்காங்க, பட் அது அப்படி இல்லை. ஏன் என்னோட தாட் ப்ராசஸ் அது டிஃப்ரெண்ட். ஸோ இதெல்லாமே வந்து நான் அவங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருப்போம், லைக் டு பி வெரி ஹானஸ்ட் வி சிட் அண்ட் லாஃப் அட் ஆல் அவர் கமெண்ட்ஸ், வி ரீட் எவ்ரி திங் அண்ட் உட்காந்து நல்லா சிரிச்சுக்கிட்டு இருப்போம், லைக் லைக் வாட் அண்ட் ஆல் பீப்புள் மைண்ட் செட் அப்படின்னு சொல்லி.